Hi friends, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நாம பார்க்க போறது Maiden Homes-ல எபிசோட் நம்பர் 20 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரூஷ்வா ஜயோ கூட நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சிட்டு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படினா எதுக்காக அவங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டீங்கறா அப்படினு சோகமா யோசிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ ஜயோ வந்து ரூஷ்வா அப்படினு கூப்பிடுறாங்க. உடனே ரூஷ்வா சந்தோஷமா எழுந்திருச்சு நிக்கறாங்களா. ஜயோ சூப் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. நான் இத உனக்காக செஞ்சிருக்க தெரியுமா, இப்பெல்லாம் நீ ரொம்ப டயர்டா இருக்கல்ல அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்தியா இந்த செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு. உடனே ரூஷுவாவும் நிஜமாவே நீ எதை எனக்காக தான் செஞ்சேன்னு கேக்குறாங்களா. ஜயோ சொல்றாங்க, ஆமா நான் 2 மணி நேரமா கிச்சன்ல உனக்காக தான் இதை செஞ்சுட்டு இருந்தேன்னு. அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கக்கூடிய ரூஷுவா சொல்றாங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்மெல்லா இருக்கு, ஏன் அப்படின்னு. உடனே ஜயோ சொல்றாங்க, இரு நான் உனக்காக இதை குடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு. ஜயோ எடுத்து குடிக்கிறாங்க, ரொம்ப டேஸ்டா தான் இருக்குன்னு சொல்றாங்களா. உடனே ரூஷுவாவும் கூட நானும் குடிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. ஆனா ஜயோட மூக்க பார்த்தா ஜயோட மூக்குல இருந்து ரத்தம் ஒடிஞ்சிட்டு இருக்கும். ரூஷுவா பதறி போயிடுறாங்க, இரு உன்னோட மூக்குல இருந்து பிளட் வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டை தொடச்சு கொடுத்துட்டு நீ இந்த சூப்ல என்னத்தை தான் சேர்த்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜயோவும், நான் அந்த 1000 வருஷம் பழமையான இஞ்சி இருந்துச்சுல அதுல ஒரு பீஸ் இருந்தது அதுதான் இதுக்குள்ள சேர்த்தேன்னு. உடனே ரூஷுவா கேக்குறாங்க, முழு இஞ்சியை நீ சேர்த்தியான்னு. அதுக்கு ஜயோவும், ஆமா அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்றாங்களா. ரூஷுவா சொல்றாங்க, ஏன் உன்னால ஒரு சூப் கூட ஒழுங்கா பண்ண முடியாதான்னு. அதுக்கு ஜயோ உடனே, ரூஷுவா சாரி சாரி சாரி, நான் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டே, இதை விட நல்ல சூப் நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்லாம் கியூட்டா சொல்றாங்களா. ரூஷுவாவுக்கு இதுக்கு மேல முடியல, அதனால ரூஷுவா ஜயோவை அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. ஜயோ செம்ம ஷாக்ல இருக்காங்க. ரூஷுவா நீ என்ன இப்ப கிஸ் பண்ணியான்னு கேக்குறாங்களா. ரூஷுவாவும், ஆமா உனக்கு என்ன பிடிக்கும் தானே கேக்குறாங்க. ஆனா ஜயோ எதுவுமே சொல்லாத உடனே, அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்காதான்னு கேக்குறாங்களா. உடனே ஜயோ, இல்ல இல்ல எனக்கு பிடிக்கும் சொல்றாங்க. ரூஷுவாவும், யார உனக்கு பிடிக்கும்னு கேக்குறாங்களா. ஜயோ உன்னதான் எனக்கு பிடிக்கும், நான் உன்னை நிஜமாவே லவ் பண்றேன், உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ வந்து ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருந்தியா, ஆனா ஹீரோயின் மாதிரி எனக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் கிடையாது, அதே மாதிரி ஹீரோ மாதிரி நான் ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டேன், ஆனா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ருஷுவா, கண்டிப்பா உன்னை கண் கலங்காம பார்த்துப்பேன் அப்படின்னு. ரூஷோ உடனே, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு லூசு பையலே அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜயோவுக்கு செம்ம ஷாக், ருஷுவா நீ தான் என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்களா. ருஷுவாவும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க. எங்க சீன் கட்டாவது, இப்ப ஹீரோ ஹீரோயினும் ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டாங்கல்ல, அவங்க வெளியில போலாம் அப்படின்னு கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. கதவை யாரோ வெளியில பூட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சிட்டு, அப்படின்னா நம்ம எங்க தூங்குறது அப்படின்றத நான் ரெடி பண்றேன் அப்படின்னு நிறைய புக்ஸ் எடுத்து நடுவுல ஒரு லைனை வரைகிறாங்க. இந்த பக்கம் நான் படுக்கிறேன், இந்த பக்கம் நீ படு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு எல்லா புக்கையுமே எடுத்து வச்சுட்டு சொல்றாங்க. எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு, நீ ரொம்ப நல்ல பையன், என்ன நீ எதுவுமே பண்ண மாட்டே அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு ஹீரோயினை படுக்க வச்சுட்டு கேக்குறாங்க, இப்போ நீ என்ன நம்புறியா அப்படின்னு. நம்ம ஹீரோயின், ஆமா ஆமா நான் உன்னை நம்புறேன், நீ மேல அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்குள்ளாடி நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நீ நினைக்கிறியா நான் உன் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின், இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்களா. உடனே நம்ம ஹீரோ, நான் உன் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன், சும்மா விளையாடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க தனியா படுக்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோவோட நெஞ்சு மேல சாஞ்சு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோயின் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோ எழுந்திருச்ச உடனே ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, என்ன காலையிலே ஹார்ட் ஒர்க்கிங்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும், ஆமா மயுவுக்கு கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் பாய்சன் கொடுத்துட்டு அவங்க ஓ மேல பழிய தூக்கி போட்டுட்டாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்குமோ அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குது, அதனாலதான் அது சம்பந்தமா ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவும், என்ன பத்தி நீ இவ்வளவு கவலைப்படுறியா அப்படின்னு ஹீரோயினை தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு லெட்டரை காமிச்சு சொல்றாங்க, இந்த லெட்டரை பிராங்க் அப்படின்றவங்க லீக் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி பிராங்க் அப்படின்றவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட் தான். அவங்க வந்துட்டு அவங்களோட பையன் கிளென்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயியா கண்டிப்பா எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக் லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்படின்னா இவங்க வந்து பிளான் பண்ணி தான் கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் கூட செலக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போட்ட பிளான் கரெக்டா நடக்கணும் அப்படின்னா கிளென் அடியில இருக்கணும், அதனால கிளென்ன ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு எழுதி இருக்கும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அப்படின்னா உன்னோட அப்பாவுக்கு விஷம் வச்சாங்கல்ல, மன்னருக்கு விஷம் வச்சு கொலை பண்ணாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, கடைசியா நடந்த போருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு. நம்ம ஹீரோயின், அவங்க அப்பாவுக்கும் இந்த ஆளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், நம்ம ஹீரோவுக்கு போர்ல எதுக்காக நிறைய பேர் தோத்து போனாங்க அப்படின்றது தெரியறோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்
அவனுக்கு அவங்க அப்பாவோட நேம் சரியாகணும். அவங்க அப்பா வந்து மன்னரை கொலை பண்ணல அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணனும். இப்படி ரெண்டு பேருமே ரெண்டு மோட்டிவ்ல இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே இந்த பிராங்க் அப்படிங்கற ஆளு தான் இப்ப தேவைப்படுறாங்க. அதனால பிராங்க தேடி போகலாம் அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறாங்களா. வீட்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா? ரூஷ்வா ஜயோவுக்கு ஓகே சொல்லிட்டாங்கல்ல, அதனால ஜயோ எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட் இருக்காங்களே, ஜயோ கிட்ட இருந்து ஒரு ரெட் பாக்கெட் வாங்கிக்கறாங்க. அதுக்கு அப்புறமா மறுபடியும் வாங்கிட்டு ஏமாத்தி போறாங்களா. அத ரூஷ்வா பார்த்துட்டு பாரு பாரு இவன் ரெண்டன வாங்கிருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு ஜயோ சொல்றாங்க, எத்தனை வேணாலும் நான் அவனுக்கு கொடுப்பேன், ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டீங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்களா. ஜயோ நடந்தது சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கங்கிராச்சுலேட் பண்றாங்க. இப்போ அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, நேத்திக்கு நைட் நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிருந்தீங்கன்னு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முழிக்கிறாங்களா. நம்ம ஹீரோ சொல்றாங்க, நாங்க லியோட வீட்டுக்கு தான் போயிருந்தோம், அங்கேயே ஸ்டக் ஆயிட்டோம் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ட்ரெஸ் பிடிச்சு இழுக்கிறாங்க. எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சதுனால எல்லாருமே அப்படியே அமைதியா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிராங்க தேடி அவங்களோட ஊருக்கு எல்லாருமா கிளம்புறாங்க. இங்க கட் பண்ணா கெட்ட மந்திரி கிட்ட வந்துட்டு அவங்களோட தளபதி சொல்றாங்க, ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்துட்டு எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க. ஹீரோயின் லீவு போட்டுட்டு வெக்கேஷன் போயிருக்காங்க, ஹீரோவும் எனக்கு சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்கன்னு. அதுக்கு கெட்ட மந்திரி சொல்றாங்க, நீ நம்புறியா ஹீரோ வந்துட்டு எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு லீவு போட்டுட்டு சுத்துற ஆளா? அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கூட போவானா? கண்டிப்பா அவங்க அதுக்கு போயிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனாலதான் போறாங்க. அதனால அவங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்துட்டு இப்ப பிராங்கோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா அழுக சத்தம் கேட்டுட்டு இருக்குமா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா பிராங்க் இறந்து போயிருப்பாங்க. பிராங்கோட பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்டே ஹீரோயின் கிட்டே சொல்றாங்க, பிராங்க் நேத்திக்கு தலையில அடிபட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் தலையில அடிபட்டு இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்களா. அவங்க பொண்ணு ரொம்ப அழுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், அவங்க இறந்து போன இடத்த மட்டும் காட்டுவீங்களா, நான் ஒரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றாங்க, ஆமா நீங்க காட்டுங்க, ஏன்னா ஹீரோயின் கொலைகேஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணுவாங்க. மேபி உங்க அப்பாவை யாராவது அடிச்சு கூட போட்டிருக்கலாம்ல, அதனால ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் காமிங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அதனால பிராங்கோட பொண்ணும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்தை செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இது ஒண்ணும் நார்மலா அவங்க வழுக்கி விழுந்த மாதிரி தெரியல, யாரோ ஒரு ஆள் பிராங்க அடிச்சு போட்டிருக்காங்க, கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இத வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு டிராகனோட சிலைய காமிக்கிறாங்க. அதுக்கு பிராங்கோட பொண்ணு, இல்ல கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு, அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, யார் ஃபர்ஸ்ட் பிராங்க இறந்த நிலைமையில பாத்தாங்களோ அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு. அதனால பிராங்கோட பொண்ணும் வேலைக்காரங்களை கூப்பிட்டு விட்டுட்டு, நீ என்னெல்லாம் பாத்தியோ அதை இவங்க கிட்ட சொல்லு, நான் என்னோட அண்ணனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வேலைக்காரங்க கிட்ட நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க பிராங்க இறந்த நிலைமையில பார்க்கும் போது அவங்க எப்படி விழுந்து கிடந்தாங்க அப்படின்னு. அதுக்கு வேலைக்காரங்க சொல்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுல, அதனால அப்படியே கால் வலிக்கு இந்த எட்ஜ்ல தான் முட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க, நிறைய பிளட் கிடந்துச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோ கேக்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், பிராங்கோட பையன் எப்படி வீட்டுக்கு வந்தாங்க? அவங்க வந்துட்டு ஊர்ல எல்லாம் இருக்காங்க, ஊர்ல இருந்து இங்க வரனாவே ரெண்டு நாள் ஆகுமே, நேத்தைக்கு தான் இவங்க இறந்து போயிருக்காங்க, இன்னைக்கு எப்படி அவங்களால இங்க வர முடியும்னு. அதுக்கு வேலைக்காரங்க சொல்றாங்க, நாங்க இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தோம், அதனால முன்னாடியே கிளென் வந்துட்டு லீவுக்கு அப்ளை பண்ணிருந்தாங்க, அதனாலதான் அவங்களால சீக்கிரமா இங்க வர முடிஞ்சது அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட்டாவே இருக்குதா. ஹீரோயின் சொல்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கிளென்ன போய் பார்க்கணும், முதல்ல கிளென்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளென்ன போய் பாக்குறாங்க. ஆனா கிளென் அவங்க அப்பாவோட சமாதி முன்னாடி இன்னும் புதைச்சிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி இருந்து அழ ஆரம்பிக்கிறாங்க, அப்பா ஏன்பா என்ன பாக்காம போயிட்டீங்க பாக்காம போயிட்டீங்க அப்படின்னு. அப்போ அங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப ஜயோ ரூஷ்வா கிட்ட கேக்குறாங்க, எனக்கு மட்டும் எதுக்காக இவங்க எல்லாருமே ஆக்டிங் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரியுது, உண்மையாவே அழுத மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலையேன்னு. உடனே ருஷ்வா, அமைதியா இருடா, எல்லாரும் இறந்தவங்களை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க, நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதனால ஜயோவும் அமைதி ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் போயிட்டு கிளென் கிட்ட சத்தமா சொல்றாங்க, கிளென் உங்களோட அப்பாவோட சாவுக்கு நாங்க ரொம்பவே வருத்தப்படுறோம் அப்படின்னு. அதனால கிளென்னும் இறங்கி வந்துட்டு, நீங்க இங்க என்ன பண்றீங்க, நான் தான் ஆபீஸ்ல என்னோட அப்பா இறந்து போனதை பத்தி கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணலையே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, நாங்க இந்த வழியா போயிட்டு இருந்தோம், அப்போ இங்க வந்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு. உடனே கிளென்னும் சொல்றாங்க, சரி ஓகே ஓகே, ஆனா என்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க, அதனால உங்களை என்னால ஒழுங்கா கவனிக்க முடியுமா அப்படின்றது தெரியலன்னு. நம்ம ஹீரோவும் ஓகே ஓகே, எனக்கு சிச்சுவேஷன் புரியுது, நாங்க அதை பத்தி எல்லாம் ரொம்ப பெருசா கவலைப்படல அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன ஒரு தடவை உங்களோட அப்பாவோட சமாதியை ஓபன் பண்ணி பார்க்க விடுவீங்களா, நான் ஒரு தடவை மட்டும் பாக்குறேன் அப்படின்னு. அதுக்கு கிளென் கேக்குறாங்க, என்னோட அப்பாவோட சமாதியை க்ளோஸ் பண்ணியாச்சு, அதை அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும், எதுக்காக நீங்க ஓபன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு.
ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு என்னமோ இது கொலையா இருக்குமோ அப்படினு டவுட் இருக்குன. அதுக்கு கிளென்னோடனே ஷாக் ஆயி சொல்றாங்க முடியாது என்னோட அப்பாவோட சமாதியை என்னால ஓபன் பண்ண வைக்க முடியாது. அவங்க இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களை நாங்க கல்லறையில வைக்க போறோம். இப்போ அது ஓபன் பண்ணி பார்த்தா என்னோட அப்பாவுக்கு பண்ணக்கூடிய இது பெரிய கொடுமையா இருக்கும். என்னோட அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படினா இந்த மாதிரி என்னோட அப்பாவை டிஸ்டர்ப பண்ண கூடாது. நீங்க யாருமே என்னோட அப்பாவை டிஸ்டர்ப பண்றத நான் அலோ பண்ண மாட்டேன். நான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணல. உங்க யார்கிட்டயே வந்து எந்த ஹெல்ப்பும் கேட்கல. பின்ன எதுக்காக என்னோட அப்பாவை நீங்க டிஸ்டர்ப பண்றீங்க? எங்களோட ஃபேமிலிக்கு நீங்க ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினலாம் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டென்ஷன் ஆயி பேசுறாங்க. நம்ம ஹீரோயினும் நான் அப்படி எல்லாம் சொல்ல வரலையே அப்படினு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் அமைதியாயிரு ஹீரோயின் அப்படினு சொல்லிட்டு கிளென் கிட்ட கேக்குறாங்க. நாங்க உங்க அப்பாவை டிஸ்டர்ப பண்றதுக்காக வரல. உங்களுக்கு ஒருவேளை இத விசாரிக்க வேண்டாம். உங்களோட அப்பாவோட உடம்ப காட்ட வேண்டாம் நினைச்சீங்கனா காட்ட வேண்டாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா எங்களுக்கு நாங்க ஒரு பொருள் மேல சந்தேகப்படுறோம். அந்த டிராகனோட சிலையை மட்டும் எனக்கு கொடுப்பீங்களா அப்படினு. அதுக்கு கிளென் ஓகே சொல்றாங்க. இப்போ எல்லாரும் அந்த டிராகன் சிலையை மட்டும் வாங்கிட்டு வெளியில வந்துகிட்டு இருக்காங்களா. எல்லாருக்கும் ஒரே டவுட்டா இருக்கு. எதுக்காக இவங்க பிராங்கோட உடம்ப பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படினு. அப்போ பிராங்கோட பொண்ணு வந்துட்டு எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க எங்களை மன்னிச்சிருங்க. எங்களோட அண்ணா வந்து அப்பா இறந்து போனதுனால ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. அதனாலதான் உங்ககிட்ட இந்த மாதிரி ரொம்ப ஹாஷா நடந்துகிட்டாங்க. அவங்கள நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓகே ஓகே எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய குதிரை கணக்குது. உடனே வேலைக்காரங்க கிட்ட பிராங்கோட பொண்ணு குதிரையை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பும் போது குதிரையோட கால மஞ்சள் இருக்கிறத பாக்குறாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்க கட் பண்ணா எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சா. அங்க ஜயோஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா இந்த பிராங்க வந்து கொலை பண்ணது கிளென்னா தான் இருக்கும். பையனே அப்பாவை கொலை பண்ணிட்டு நம்மள அப்பாவோட பாடியை காட்ட மாட்டேன் அப்படினு சீனை போட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் தான் கொலைகாரனா இருப்பான் அப்படினு. அதுக்கு ரூஷ்வா சொல்றாங்க நம்மளால ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதை பத்தி பேச கூட கூடாது. ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் பேச முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரூஃப் தேவைன்னு ஹீரோ உடனே சொல்றாங்க. பரவாயில்லையே ருஷ்வா நீ ஹீரோயின் கூட இருந்து இன்டெலிஜென்ட் ஆயிட்ட போல அப்படின்னு. அதுக்கு ருஷ்வாவும் ஆமா ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இதை ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு. ஜயோ கேக்குறாங்க அதை பார்த்த உடனே எப்படி நீ கொல்லன் கண்டுபிடிச்சேன்னு. நம்ம ஹீரோயின் உடனே அசிஸ்டன்ட் கிட்ட ஆட்டு குடல் இருக்கும்ல அதுல தண்ணி நினைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதனால அசிஸ்டன்ட்டும் ஆட்டு குடல்ல தண்ணி நினைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு சொல்றாங்க இதான் ஒரு தலை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்ம எந்த பொருளை வச்சு எப்படி அடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரத்தம் ஒவ்வொரு சைடும் தெரிக்கும். அதை வச்சுட்டு நம்ம ஈஸியா இது கொலையா தற்கொலையா அப்படின்றத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வலிக்கு கீழே விழுந்து தலையில அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா ரத்தம் கீழே சொட்டு சொட்டாதான் கிடக்கும். ரத்தம் தெரிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கல்லை கொடுத்து இது தலையில வச்சு பிடிச்சுக்கோ அப்படின்னு. ஆட்டுக்குடல்ல இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல அதை வச்சு அடிக்கிறாங்க. தண்ணி அங்கங்க சிதறி போகுது. அதை எக்ஸாம்பிளுக்கு காணிச்சுட்டு இந்த மாதிரி தான் அந்த டிராகன் சிலையை வச்சுட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாதிரி உண்டு அப்படின்னு எந்தெந்த பொசிஷன்ல வச்சு அடிச்சா எந்தெந்த மாதிரி பிளட் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. கடைசியா நம்ம ஹீரோட உடம்பு ஃபுல்லா தண்ணி ஆயிடுமா. இப்ப எல்லா எக்ஸ்பிளனேஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரவா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே ஓகேன்னு சொல்றாங்களா. அப்ப ஜயோ சொல்றாங்க ஹீரோயின் நீ கொஞ்சம் ஓவரா போன மாதிரி உனக்கு தெரியலையா. ஏன்னா ஹீரோட உடம்பு ஃபுல்லா நனைஞ்சு போயிருக்கு. ஹீரோ என்ன இருந்தாலும் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தாலுமே அவரு ஒரு இளவரசர் அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் அப்படியா நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேனா அப்ப ஹீரோ கோவத்துல இருப்பானா அப்படின்னு. ஜயோவும் ஆமா ஆமா போயிட்டு அவனை சமாதானம் ஏற்படுத்து போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இப்ப உள்ள போறாங்களா. ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கதை பார்த்த உடனே வெளியில போகலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இல்ல உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் போயிட்டு சாரி சொல்றாங்களா. நம்ம ஹீரோ என்னால எல்லாம் ஒண்ணு மன்னிக்க முடியாது என்னோட உடம்புல இருக்கக்கூடிய தண்ணியை தொடச்சு கூட அப்படின்னு ஒரு டவல கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் நானா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோட முதுகுல இருக்கக்கூடிய தண்ணியை தொடச்சு கொடுத்துட்டு இருக்காங்களா. ஆனா நம்ம ஹீரோட முதுகுல நிறைய தழும்புகள் இருக்கும்ல அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு போர்கள்ல ஏற்பட்ட காயமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போதும் தொடச்சதெல்லாம் இனி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்ப நீ என்ன மன்னிச்சிட்டியான்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல எனக்கு இன்னும் கோவம் போகவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சு இழுத்து கிஸ் பண்ணிட்டு கேக்குறாங்க இப்போ உனக்கு கோவம் குறைஞ்சிருச்சான்னு. நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு உனக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும் போலயே அப்படின்னு கேக்குறாங்க. எங்க கட் பண்ணா வெளியில ஜயோ அசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்க எல்லா திங்ஸையுமே பார்த்துட்டு நீ இவ்வளவு பொருள் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அசிஸ்டன்ட்
சொல்றாங்க எதையும் தொடாத நான் இது எல்லாமே ஹீரோவுக்காக தான் கொண்டு வந்தேன்னு உடனே சயவும் ஹீரோவுக்கு கொண்டு வந்தானே நாங்க தொட கூடாதா அப்படினு கேட்டிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப சயோ பக்கத்துல இருக்கக்கூடிய மஞ்சள பாக்குறாங்களா இருடா இரு அப்படினு முடி பண்றாங்க பார்த்தா அசிஸ்டன்ட்டோட தலையில நெத்தியில இருக்கல அதுல மஞ்சள வச்சு பெருசா ரவுண்ட் போட்டு வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின் அத பாத்துடுவாங்களா அசிஸ்டன்ட் அதனால மறச்சிட்டு போறாங்க இப்ப சயோ சொல்றாங்க ஓவரலா ஆக்ட் பண்ணாத ரெண்டு நாளையில அது போய்டும் ரெண்டு நாள் வரைக்கும் தான் அந்த மஞ்சள் இருக்கும் என்கிட்ட நீ பேசினல அத தொடாத இத தொடாதனு அதுக்கு நான் கொடுக்கற பனிஷ்மென்ட் அப்படினு இத கேட்டிட்டு இருக்க கூடிய நம்ம ஹீரோயினுக்கு மஞ்சளா அப்படினு சொல்லிட்டு யோசிக்கறாங்க ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு மஞ்சள் வந்துட்டு குதிரையோட கால்ல இருந்திருக்கும்ல அதையும் யோசி யோசி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படினா கண்டிப்பா க்ளென் எதையோ மறைக்கறாங்க அதனால க்ளென்னோட வீட்ல போய் தேடினாதான் ஏதாவது ஒரு சாட்சி கிடைக்கும் அப்படினு யோசிக்கறாங்க அதனால க்ளென்னோட வீட்டுக்கு எகிரி குதிச்சு Black கலர் Dress போட்டுட்டு முகத்தெல்லாம் மூடிட்டு போறாங்களா அதே டைம்ல க்ளென்னோட வீட்ல நம்ம ஹீரோவ முகமூடி போட்டுட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதானு தேட போயிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் தேடிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கல ஒரு புக்க நம்ம ஹீரோயினும் எடுக்கறாங்க இந்த பக்கம் இருந்து ஹீரோவை எடுக்கறாங்க உடனே ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துட்டாங்களா ரெண்டு பேரும் முகமூடி போட்டுட்டு இருக்கதனால நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்து ஹீரோவ குத்துறதுக்காக போறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு ஏய் ஹீரோயின் நான் தான் அப்படினு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நீங்க என்ன பண்றனு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஒண்ணு மாதிரி தான் ஏதாவது கிடைக்குமா அப்படினு தேடி வந்திருக்கேன் ஹீரோயினும் சரி ஓகே நீ ஒரு பக்கம் தேடு நான் ஒரு பக்கம் தேடுறேன் அப்படினு ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கறாங்க ஹீரோவ கூப்பிட்டு காமிச்சு கொடுக்கறாங்க இதுல நிறைய படிச்ச பட்டதாரிகளோட ஹேண்ட் ரைட்டிங்ஸ் இருக்கு பாரு அப்படினு அத பார்த்தேனே நம்ம ஹீரோ சொல்றாங்க இது எதுவுமே オリジナル கிடையாது இதுல எதுலயுமே கவர்மெண்ட் சீல் கிடையாது அதனால இது சும்மா ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்டிங்க்கு பண்ண மாதிரி தான் பண்ணிருக்காங்க அப்படினு நம்ம ஹீரோயினும் அத எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாங்களா ஹீரோ சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தேனே கண்டுபிடிக்கலாம் அதுல யூஸ் பண்ணிருக்க பேப்பர்ஸ் வச்சு என்னால சொல்ல முடியும்னு இதெல்லாம் டெஸ்டிங்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா எதுக்காக பிராங்க் இன்னும் இத அவங்க ரூம்ல வச்சிருக்காங்க அப்படினு யோசிச்சிட்டு பக்கத்துல இருக்க கூடிய இன்னொரு பேப்பரை எடுக்கறாங்க அதுல இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே இதுல எழுதி இருக்கோம்ல அது எல்லாமே யார் யாரோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படினு ஏழு பேரோட நேம் இருக்கும் அத பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே முழிக்கறாங்க எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடிது நம்ம ஹீரோ ஹீரோயினை மாட்டிப்பாங்களா அதே மாதிரி இந்த லெட்டரை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க எப்படி பிராங்க் வந்து இறந்து போனாங்க அப்படின்றத கண்டுபிடிப்பாங்களா க்ளென்ன மாட்டி விடுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை